students, today 6th standard max chapter 4 exercise 4.4 third sum. Name the following angles as shown in the figure. In the figure la kuduthirukka given figure paathukonga. In the figure la nam enna pannanumna angles odaya names ezhudanum. Adhaadu angles endha angle appdi solli ezhudanum. So first idha nammude given figure. In the given figure la a b c d e irukku. Ipo inga vandu 3 angles, 2 angles, 1 angle அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இது மட்டும் பார்த்தா நமக்கு என்னது 1 angle. இது ரெண்டும் சேர்ந்தது நமக்கு 2 angle. இத எல்லாமே சேர்ந்தது நமக்கு இந்த angle 3 angle, இந்த angle 2 angle, இந்த angle 1 angle. அதாவது அதை பிரிச்சு எழுதும்போது அப்படினா இது angle 1, இது angle 2, இது angle 3. ஓகேங்களா? இப்போ இந்த angles-க்கு இந்த angle-ல இந்த இன்னுடைய names-அ வந்து எழுத சொல்லிருக்காங்க. तो फर्स्ट नम्बर के अंगे कुर्तटांगा फर्स्ट पॉइंट एंगल वन ने ये द एंगल वन ले रखे अपनी सोल्ट करने भी ना दोनों नेम गिर सोली कांगा ये पे एंगल वन ना नम्बर पाक में बोलते इन द फिगर मट्टों ना नम्बर को माइंड करनो ये ना ना डी बी सी इन द फिगर मट्टे ऐड दूँटे आदमों का एंगल से अतिरिक्तनो डाउन लंद अप को पोला अपो डी बी सी इलाना सी बी ये इना एंगल इप्परी फॉर्म पन्नो इलाना इप्परी फॉर्म पन्नो इना एंगल सेंटर इंगे दान अपनी किरे अपो मेल लंद अप एंड डाउन वाला इलान डाउन लंद अप को पोला ओके इंगला इप्परी दान पाकनो इंद एंगल प्लस इद एंगल अपो इद रेंड में डी बी सी वो एंगल दान CBD யும் ஒரு ஆங்கிள் தான். அதே மாதிரி நமக்கு 2 கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. இது சப்டிவிஷன் 2. இந்த சப்டிவிஷன் 2 ன் போது நமக்கு இந்த ஆங்கிள் மட்டும் வரும். அதாவது DB அந்த ஆங்கிள் EBD மட்டும் வரும். இது ஏனா இந்த சென்டர் ஆங்கிளை தான் 2 மென்ஷன் பண்ணுது. அப்ப EBD வரும். நம்ம ஆங்கிள் பாக்கும்போது EBD இல்லனா DBE ன்னு எழுதலாம். இது ஆங்கிள் 2 க்கு. நெக்ஸ்ட் ஆங்கிள் 3 க்கு பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் மட்டும் ABE மட்டும் வரும். அப்ப ABE மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ABE வரும் இல்ல EBA வரும். இப்போ angle 1 plus angle 2 அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்ப angle 1 plus angle 2 னா இந்த 1 ஐயும் 2 வையும் ஆட் பண்ணு. அப்ப இது இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் angle 1 plus 2. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? இதில இருந்து அப்ப EBC அதனால தான் angle 1 plus 2. இப்போ இதையே இதையே ஆட் பண்ணா தான 1 plus 1 plus 2 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா தான் 1 plus 2 கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா EBC க்கு எழுதுறோம். அப்ப EBC ன் போது EBC ன்னு சொல்லலாம் இல்ல CBE ன்னு சொல்லலாம். அததான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் angle 2 plus angle 3. இப்போ angle 2 plus angle 3 எழுதணும்னா இப்போ எந்த ரெண்டு ஆங்கிள் வரும்னா இது 2 3. அப்ப இந்த ஆங்கிள மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணா போதும். அப்ப இந்த ஆங்கிள் மட்டும்னா எது? B A B D அப்ப A B D எடுக்கும் பொழுது 2 plus 3 கிடைக்கும். அப்ப A B D னா நம்ம எப்படி எழுதலாம்? A B D இல்லனா D B A இதுதான் ஆங்கிள்ஸ் எழுதிறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 1 plus 2 plus 3 னு சொல்லிருக்காங்க. அப்ப 1 2 1 2 3 இது எல்லாமே டோட்டலா அடங்குறது A B C ன்றது. அப்ப இந்த A B C எடுத்துட்டோம்னா ABC னு சொல்லலாம் இல்ல CBA னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியானதா சிம்பிள் தான். நீங்க கொடுத்திருக்க டோட்டல் ஆங்கிள்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. தனித்தனியா எடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ் கரெக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிளா டயகிராம் டிரா பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஆங்கிள்ஸோட நேமிங் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இத ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க கிளாஸ் கொஞ்சம் ஹையர் கிளாஸ்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த ஆங்கிள்ஸ் எப்படி எழுதணும் எடுத்து எழுதணும் இந்த தியரம்ஸ்லாம் அதிகமாக இந்த ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அதாவது ஆங்கிள்ஸ் எழுதும்போது டயக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிள்ஸோட நேமிங்கை எழுதுங்க. இதில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.